திஸ் இஸ் வர்ஷன். நமது தேடல் நாளிதழ் மூலமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர், சமூக சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய பேர் நற்பணி நாகராஜன். வாங்க நம்ம காணொலிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் முதலாவது வந்து இந்த நற்பணி அப்படிங்கிற பேர் உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நற்பணிங்கிற பேர் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? நிறைய மெடிக்கல் கேம்ப் பண்ணும்போது சில நண்பர்கள் அந்த மெடிக்கல் கேம்ப் நடக்கிறது எப்படி மக்களுக்கு சொல்ல முடியும், அவங்களுக்கு எப்படி அந்த இடம் சென்று தெரியணும் அப்படி இருக்கா, கொஞ்சம் வால் போஸ்ட் அடித்து மக்கள்கிட்ட நிறையா கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மெசேஜ் அப்படின்னு நினச்சும்போது நற்பணி ஜி நாகராஜன் வால் போஸ்ட் அடித்தாங்க. அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதனால் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து நற்பணி நாகராஜன். ஆமாம். அதனால் நான் என்னுடைய இமெயில் ஐடியும் நற்பணின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாருமே என்னுடைய அலுவலகத்தில் வியாபார ரீதியாக யார்கிட்ட பேசும்போது நட்பணி என்னை கூடும்போது நாம் எனக்கு அறியாமே ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணி ஆகணுங்க மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாகிட்டு. அதாவது உங்களை அதிகமாக நற்பணி தான் கூப்பிடுவாங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்கள் பேர் நாகராஜன் கூப்பிடுவாங்க? சாதாரணமாக நாகராஜன் சொல்ல மாட்டாங்க, நற்பணி வந்துட்டார், நற்பணி கூப்பிடுங்க, நற்பணியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ஐயா வந்து இவ எந்த விதத்தில் வந்து மக்களுக்கு வந்து சேவைகள் பண்ணியிருக்கீங்க? முதல்ல மெடிக்கல் கேம்ப் பண்ணது, அதுக்கு முன்னால் ஊரில் இருக்கும்போது விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணணும்னு நினைப்போம். ஊரில் கிராமங்களில் ஆடுகடு எல்லாம் வெட்டுவாங்க, கோயில் நாங்கள்லாம் அந்த இந்து சமுதாயத்தை கிராமங்கள் பேசுகிறது. அதாவது நீங்கள் வந்து எந்த குக் கிராமத்துலேருந்து? ஆமாம், ஒரு சின்ன கிராமம், நாலு பக்கம் ஓட, மழை பெய்தா சில நேரம் வெள்ளம் வரும்போது சைக்கிளை தூக்கிட்டு சலையில் தூக்கிட்டு தான் போகிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருந்துச்சு. அது ஒரு பேரில் ஒரு எம்எல்ஏ வந்தார், பெரிய அளவில் இருந்தார். அவர் ஒரு பெரிய முதலமைச்சருடைய திட்டங்கள் மூலமாக முதல்ல தண்ணீர் திட்டம் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதில் மண் ரோடு போட்டாங்க, இப்போ தார் ரோடு போட்டாங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாலே பஸ் ஓட ஆரம்பிச்சு எங்கள் கிராமத்துக்கு. இப்போ உங்கள் கிராமத்தில் வந்து நீங்கள் படித்த காலகட்டத்தில் எத்தனை பேர் படிச்சுருந்தாங்க? ஒரு நாலஞ்சு பேர் தான். நான் தான் முதல் கிராஜுவேட்டு. ஸோ வந்து ஐயா தான் வந்து முதல் கிராஜுவேட்டு அந்த குக் கிராமத்தில். ஆமாம், முதலாவது பட்டதாரியே வந்து ஐயா தான். அதிலிருந்து வந்து அதன் பிறகு என்ன பண்ணீங்க? அதன் பிறகு பட்டத்தை, அதுக்கப்புறமா பட்டத்தை முடித்தோடனே அங்கே விவசாயம் சார்ந்த தொழில், கொஞ்சம் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து கொஞ்சம் விவசாயங்கள் இருக்கும். அது எங்கள் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம இதிலேருந்து ஒரு படி மேலே போகணும், விவசாயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முன்னேற முடியாது. அது சைடு வருமானம் இருந்தால் கூட இன்னொரு ஸ்டெப்பு வேணும், தம்பி இருக்கிற அம்மா இருக்காங்க, அப்பா வந்து பார்த்துப்பாங்க, நம்ம இன்னொரு தொழில் செய்து ஊருக்கு பணம் அனுப்பி அந்த சொசைட்டியை நம்மளுடைய குடும்பத்தை விவசாயத்தை தூக்கணும்னு சொல்லியிருக்கா. சென்னைக்கு வந்தேன், டிகிரி முடித்து சென்னைக்கு வந்து ஒரு ரைஸ் மில்லு நிர்வாகத்தை ஏற்ற அது நமக்கு நம்பிக்கையோடு என்னை ஒப்படைத்தாங்க. ஒரு நாலஞ்சு வருஷம் பார்த்து அப்புறமா சொந்தமாக தொழில் பண்ணுறது, நெல்லரிசி வியாபாரம் மொத்த தொழில் பண்ணுறது, உரிமை வாங்கி கொண்டு அதை அந்த தொழில் பண்ணுறது அதை பண்ணேன். இப்போ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து எவ்வளோ கேம்ப்ஸ் நடத்திருக்கீங்க தமிழ்? ஒரு 1500 கேம்ப் பண்ணி. 1500 கேம்ப்ஸ் எத்தனை வருடங்கள் அதாக பண்ணீங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா. 15 வருடங்கள் என்ன மாதிரி கேம்ப்ஸ் வந்து? கிண்டி ரோட்டி சங்கம் மூலமாக அவங்க வந்து ஜெர்மன் டாக்டர்ஸ் வருவாங்க, நார்வே டாக்டர்ஸ் வருவாங்க, அந்த ஊர் ஃபாரின்லாம் வருமாலும் ஒய்ஃப் அண்ட் கஸ்ட் பண்ண ரெண்டு பேருமே டெண்டர்லாம் இருப்பாங்க. ரெண்டு பேருமே சென்னைக்கு வந்து ஒரு 7 நாளில் ஒரு நாள் அவங்க தனியாக ரெஸ்ட் எடுத்துப்பாங்க, ஒரு நாள் இந்த காமனாவில் நமக்கு அனுப்புகிறனால கிண்டி ரோட்டி சங்கம் அவங்களுக்கு பண்ண சொல்லுவாங்க. மற்ற 5 நாளுமே எங்களுக்கு கேம்ப் நடத்த சொல்லிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூலு, இல்லை பப்ளிக், யாருக்காவது நம்ம லோக்கலில் அரேஞ்ச் பண்ணி அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அவங்க டாக்டரோட அந்த டீமோட அந்த மெடிசின் இதெல்லாம் அந்த இதெல்லாம் கொண்டு வந்துடும், ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க. அது இப்போ உள்ள குறை சொல்லிடுது. ஒன்றிய அரசு வந்தால் அந்த பண்டு வராமல் நிறுத்ததுனால அந்த கிண்டி ரோட்டி சங்கம் மூலமாக பாரியிலேருந்து டாக்டர் வராமல் நின்று போயிட்டாங்க. இப்போ நடத்த முடியலை. என்கிட்ட படித்த மாணவர்களை நான் சொத்தப்பல் அடைச்சி கொடுத்த மாணவர்கள் இப்போ பாலிடெக்னிக்லாம் படிக்க வராங்க. கேட்கும்போது நான் அந்த சோழாவர ஸ்கூலில் நான் சொத்தப்பல் அடைச்சி எனக்கு பல் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. 5 வருஷம் தான் டாக்டர் கேரண்டி கொடுத்தாங்க, ஆனால் இப்போ 7-8 வருஷமாக அவங்க நல்லா இருக்குங்கிறாங்க. அப்புறமா ஐ கேம்ப் பண்ணும்போது கிராமங்களில் ஊத்துக்கோட்டையில்னு ஒரு கிராமத்தில் டிஎஸ்பி இருந்தார், பெரியபாளையத்தில் ஒரு லாட்ஜில் இடம் கொடுத்தாங்க. பெரியபாளையம் கோயிலில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு, அம்மனுடைய ஈடுபாடு. ஐ கேம்ப் பண்ணும்போது அங்கே கிராமத்தில் நிறைய பேர் வருவாங்க. அவருடைய சொந்த அப்பாவே டிஎஸ்பி இருந்தாலும் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவரால் பார்க்க முடியல. நாங்கள் அந்த ஏரியாவில் கேம்ப் போட்டோன்னே அங்கே அப்பாவை கூட்டு வந்து கண்ணை செக்கப் பண்ணி அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணாங்க. இது ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு. பெரும்பாலும் வயசானவங்கள ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்க்க விரும்ப மாட்டாங்க, அவங்களுடைய சுய தேவைகளை அந்த கண் ஒளி கொடுத்தோன்னே அவங்கள பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி நிறைய ஒரு கேம்பில் 10 பேர், 15 பேர், 20 பேர், நான் நடத்தின 15 வருஷமும் என்னுடைய கேம்பில் எந்த விதமான குறைபாடு இல்லாமல், முதல்ல அப்பாசாமி கண் மருத்துவமனை, அப்புறம் இப்போ அகர்வால் கண் மருத்துவம் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு. இறை அருளால் அவங்களுக்கு யாருக்குமே எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ இத்தனை வருஷம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கள்ல? ஆமாம். ஒரு அன்ஃபர்கட்டபிள், மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்போ ஒரு ஒரு விஷயம் என்னால் லைஃப்பில் இது வரைக்கும் இத்தனை பேருக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம்,
ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதான் 74 வயசு ஒரு வயசாகவர் அவருடைய எங்கனாலும் அவரால் கூட்டு தான் போனோம். அவர் புழல் கேம்பில் டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலையில் அங்கே முருகானந்தன் ஒரு ஆளை பார்த்துட்டுருக்கிறாரு. அவர் இந்த இடத்த உதவி கொடுத்து அந்த நீங்கள் இதில் கேம்ப் போடுங்கன்னாரு. நிறைய போட்டுக்கிறான். அந்த வயசானவர் இங்கே குளத்தூர்லேருந்து அங்கே அவர் அவங்க சொந்தக்காரர் கூப்பிட்டு வந்தார். அது வரைக்கும் அவருடைய தேவைகளை யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டு போய் தான் பண்ணணும். காலை கடனை இந்த ஆப்ரேஷன் பண்ணப்பறம் அவரே அவர் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு 7-8 வருஷம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தார். அதுக்கப்புறம் இருந்தார். இது ரொம்ப எனக்கு மறக்கூடியாத தன்மையாக இருக்குது. இன்னொன்று, செட்டிநாடு ஆஸ்பத்திரி மூலமாக ஜென்ரல் மெடிக்கல் கேம்ப் பண்ணும்போது தமிழ்நாடு கவர்மெண்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ கவர்மெண்ட்டில் இருந்து இந்த முதலமைச்சருடைய விரிவான திட்டம் மூலமாக மெடிக்கல் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவருடைய ஒரு கட்சியினுடைய கிளை செயலாளர், என்னுடைய உறவினராக இருந்தால் கூட கிளை செயலாளர், அந்த நேரம் எந்த வித மெடிக்கல் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. உடனே சென்னையில் உள்ள பெரிய மிகப்பெரிய மருத்துவமனை மூலமாக அடிக்கடி ஒரு 10-15 கேம்ப் ஜென்ரல் கேம்ப் பண்ணனால அங்கே வர சொன்னேன். அவங்க அந்த கார்டை வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் ஒரு 5000 கொடுத்தா போதும்னு சொன்னாங்க. அது எனக்கு திருப்தியாக இருக்குது. சொந்த தாய்மாமா இருந்தால் கூட அவர் ஒரு பெரிய கட்சியில் கிளை செயலாளர், அவருடைய சிஎம் உதவியும் இல்லாமல் இருந்ததுனால எனக்கு தாய்மாமாவுக்கு ஹெல்ப் பண்ண எண்ணமும் இருந்துச்சு. ஒரு ஆப்ரேஷன் சென்னைக்கு வந்து பண்ணி கொடுத்த ஒரு திருப்தி இருந்துச்சு. அவர் சமீபத்தில் தான் இப்போது காலமான, அது வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்க அவங்க. சதாவதிங்க, இது தவிர்த்து நீங்கள் வந்து மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கீங்க, இதை தவிர்த்து வேறு என்ன விஷயங்கள் இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் வேறு ஏதாவது புதுசாக பண்ணியிருக்கீங்க? எல்லா ஏரியாவிலும் எங்கெங்கே தண்ணி தேங்கியிருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள சொல்ல போனீங்கன்னா தாமரபுரி வாட்ஸ்அப் குரூப்னு 2 வருஷம் அங்கே பண்ணிவிட்டு ஏதோ என் பேரை சேர்த்துட்டாங்க. எனக்கு அங்கேயும் சம்மந்தமில்லாத ஊர் தான். இருந்தால் கூட தாமரபுரி நதிக்காக 2 வருஷமாக அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் கலெக்டருக்கு பெட்டிஷன் கொடுக்குறது, சிஎம்க்கு பெட்டிஷன் கொடுக்குறது, லோக்கல் வட்டாட்சியர்கள் பெட்டிஷன் கொடுக்குறது, இதெல்லாம் அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் செய்தி என்ன எனக்கு அங்கே வந்து என்னென்ன குறான்னு சொல்லி அனுப்புவாங்க. மெசேஜ் அனுப்புவாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. நம்ம அங்கேருந்து போனோன்னா அது லாஸ்ட் இயர் 50% சக்ஸஸ், இந்த வருஷம் 80% சக்ஸஸாக இருக்குது. உடன்குடியில் ஒரே ஏரியாவில் மட்டும் பத்தாங்கரைங்க ஊரில் சடையநேரி குளத்து நிறைஞ்சி போச்சு. அதுலேருந்து 2 மடம் இருக்குது. பிரிட்டிஷ்காரன் காலத்தில் அந்த மடம் வச்சது. அதுலேருந்து கால்வாய் போட்டு ஒரு சிறுகுளம் நரிக்குளம் இந்த மாதிரி குளங்களுக்கு தண்ணி போக முடியாமல் அந்த வாழ்க்கையை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இது சிஎம்க்கும் லெட்டர் அனுப்பியாச்சு, சிஎம்பிஏக்கும் லெட்டர் அனுப்பியாச்சு, கலெக்டருக்கும் லெட்டர் அனுப்பியாச்சு. எல்லாம் பண்ணியுமே ஒன்றும் நடக்காமல் இருக்குது. இது ஒரு பெரிய குறையாக தெரியுது. இது இப்போ லேட்டஸ்ட்டு. இது மாதிரி எங்கள் ஏரியாவில் குடியிருக்க ஏரியாவில் பூரா அதாவது மக்கள் நல்வாழ்வு அமைப்புன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே 15 வருஷமாக எங்கள் ஏரியாவில் நீட்டாக, அதாவது அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்துச்சு. மழை பெய்தால் ரோட்டில் நடக்க முடியாது. ஒரு அடி கீழே இறங்கும், களிமண்ணாக இருந்துச்சு. அதை தார் ரோடு போட்டு நீ தெருக்குழாய் போட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 4 பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நெருக்கமாக பேசி அதை பண்ணியிருக்கிறோம். தேவநேரி ஒரு கிராமம் வந்து சென்னையிலேருந்து புறநகரில் தான் இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு சட்டமன்ற குழுன்னு ஒரு குழு வச்சுருக்குறாங்க. அதுக்கு நான் தமிழ்நாடு சிவந்தியாதன நட்டுமன்ற பண்ணிமன்றமாக லெட்டர் அனுப்பி அந்த ஊருக்கு சரியான போக்குவரத்து இல்லை, ரோடு இல்லை, அமைப்பாக இல்லைங்கிறது சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தான் அங்கே பஞ்சாயத்துலலாம் ஓரளவுக்கு தீர்மானம் போட்டு நடவடிக்கை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் திருக்கோயில்கள், ஒவ்வொரு திருக்கோயிலையும் இறை செய்தியை மக்களுக்கு சொல்லி ஆகணும். தமிழகத்தை பொறுத்தவரையில் அந்த திருக்கோயிலில் 87.2017 சென்செக்ஸ் பிறகு 87.7 இருக்கிறாங்க. என்னுடைய கேம்பு மெடிக்கல் கேம்பு கூட எனக்கு வந்து கடவுள் ஒருவருங்கிறது தான் ஒரு ஈடுபாடு. சர்ச்சிலையும் நடத்தியிருக்கிறேன், முஸ்லீம் நடத்துகிற ஸ்கூல்லையும் நடத்தியிருக்கிறேன். இமாம் ரெடில்ஸில் இமாம்ங்கிறது அவரெல்லாம் ரொம்ப பிரமாதமாக எப்போ வேணாலும் இடம் கொடுத்துருவார். சென்னையில் சில ஸ்கூல்கள்லாம் அவங்கெல்லாம் எப்போ இடம் கொடுத்துருவாங்க. சர்ச்சில் நம்ம ரெடில்ஸில் ஒரு வெஸ்லி சர்ச்சுன்னு இருக்குது. அந்த சர்ச்சு செக்ரட்டரி சர்ச்சு பாஸ்டரும் சரி, எப்போ மெடிக்கல் கேம்ப் பண்ணால் கூட எங்களுக்கு இடம் கொடுத்து வசதி பண்ணுவாங்க. எனக்கு அதில் ஒரு மாறுபாடே கிடையாது. ஹியூமன் பீயிங், மனித நேயத்துக்கு நம்ம எதாவது செய்யணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறோம். இப்போ இறை செய்திகளும் அதெல்லாம் நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. 87.7% மக்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்காம இருக்குது. நிறைய புராணங்கள் இருக்குது. அந்த கதைகளெல்லாம் மக்களுக்கு வார ஒரு முறை சொல்லணும்னு நினச்சிருக்கிறோம். அது மாதிரி கதைகளை நீங்கள் சொல்கிறீங்க? பெரிய புராணத்தை நம்ம மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பஞ்சபாண்டவருடைய உணர்வுகள், நன்றி உணர்வு, துரியோதனுடைய எண்ணங்கள், அவனுக்கு நன்றியோடு இருந்த கர்ணன், இந்த மாதிரி ஆட்களுடைய சின்ன சின்ன கதைகள் நிறையா இருக்குது. இப்போ வாட்ஸ்அப்பில் வருது அந்த கதைகள்லாம் மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் இன்றைக்கி சமூகத்தோடு ஒன்றி போகணும், நம்மளை அந்த சூழ்நிலை இருக்கணுங்கிற எண்ணத்தை மக்களுக்கு உண்டு பண்ணுங்க மாதிரி நினச்சிருக்கேன், நினச்சி பண்ணிட்டுருக்கிறேன். எங்கள் ஊர் முக்கூடல நாராயணசாமி கோயிலில் கடந்த 3 வருஷமாக வெள்ளிக்கிழமை அந்த செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஐயா வைண்டோனுடைய அகிலத்தட்டிலேருந்து ஒரு செய்தியை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே 52 கொத்தவை பத்திரமாயிரம் அம்மன் கோயிலும் நடந்துகிட்டு இருக்குது.
அம்பத்தூர் ஐயப்பாக்கம் பார்வதி அம்மன் கோயிலையும் அவங்களுடைய நிர்வாகி அதை கரெக்டாக வார வாரம் ஒரு செய்திகள் பண்ணுறாங்க. மெடிக்கல் கேம்ப் பண்ணுறதுக்கும் அவங்க கோயிலையும் அலோவ் பண்ணுறாங்க. இது எல்லா கோயிலையும் விரிவாக்கணும். சென்னை புறநகரில் ஒரு திருக்கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதனால் வந்து குழந்தைகள் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஆமாம் நல்ல ஒரு நற்பண்புகளோடு அதான் சட்ட அதாவது மக்களுக்கு சட்டத்தை மீறியும் ஒழுக்க தவிர நாணயம் கட்டு போகிறதுக்கும் இந்த செய்திகள் தெரியாமல் தான். ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டுத்திறனில் வார வாரம் போகிறாங்க, குடும்பத்தோடு போகிறாங்க, கிட்டத்தட்ட 50% வரையும் குடும்பத்தோடு கலந்துக்கிடுறாங்க. நம்ம இந்து மக்கள் 87.7 எல்லா கோயிலுமே அந்த மக்கள் உட்காந்து கேட்குற மாதிரி இல்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மற்ற ஆட்களுக்கு அது தெரியல, அது தெரிய வைக்கணும். தெரிய வச்சிங்கன்னா இப்போ இந்த இன்றைக்கி நிறைய டாஸ்மார்க் கடை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணியுமே ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா உடனே போய் சாப்பிட மாட்டாங்க, யோசனை பண்ணுவாங்க. அது கொஞ்சம் குறையும், பர்சன்டேஜ் குறையும். இந்த செய்திகள் மக்கள் மத்தியில் போய் சேரும்போது அவங்களுடைய நம்மளும் இந்த மாதிரி இந்த ராமன் இப்படி இருந்தார், ராமனுடைய கீழே நண்பர்கள் இப்படி இருந்தாங்க, மகாபாரதத்தினுடைய போர் இப்படி நடந்துச்சு, நம்ம அந்த நேரத்தில் துரோபதியினுடைய தூயில் ஊறியும் போது கண்ணன்னா புடவை கொடுத்து உதவுனார், அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தார் யார், பீஷ்மர். 300 ஆண்டுகள் வாழ்ந்த வரலாறு சொல்லுது, 300 ஆண்டுகள் வாழ்ந்து வரலாறு இருந்தால் கூட பீஷ்மர் பார்த்துக்கிட்டே இருந்த அதுக்கு தண்டனையாக அவருடைய உயிர் எப்போ போனாலும் நான் என் உயிரை போட்டுக்கிற மாதிரி ஒரு அவர் வரத்தை வாங்கி வச்சு. இந்த மாதிரி சொற்பொழிவு எல்லாம் வந்து கோயிலில் நீங்கள் கொடுத்துக்கிட்டு சொல்லணும். ஆமாம், சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆம்பிஷன் என்ன, என்ன ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தமிழகத்தை பொறுத்தவரையில் எனக்கு எல்லா மக்களும் சரிசமமாக இருக்கணும். சோசியலிஸ்ட் பண்ண கம்யூனிஸ்ட் பண்ணணும்னா கம்யூனிஸ்டை பொறுத்தவரையில் இருக்கிறவன் இல்லாத வாங்கி பிடுங்கி கொடுக்குறது மாதிரி ஒரு இது. சோசியலிஸ்ட்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் உழைக்கிறவனுக்கு திறமையானவனுக்கு ஒரு ரெக்கக்னைசன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய? ஆமாம், தத்துவம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடவுள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார். 80 வயசு வரைக்கும் ஜாதகத்தில் எழுதியிருக்கிறாங்க, அது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹெல்த்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அலோபதியோட நம்மளுடைய தமிழனுடைய சித்த வைத்திய முறைகள் ரொம்ப பிடிச்சிருக்குது. பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சித்தம்? ஆமாம் ஆமாம், சித்தம் நான் பெரும்பாலும் எல்லா வீட்டுக்கும் என்னுடைய எல்ஐசி ஏஜெண்ட்டுங்க முறையிலையும், முகவர் முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்கிற முறையிலையும், ஒரு அரிசி வியாபாரிங்க முறையிலையும், ஒரு சமூக பற்றாளங்க முறையிலையும், எந்த வீட்டுக்கு போனாலும் முதல்ல அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நடைமுறை, இந்த கொரோனா நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், நிறைய வீட்டுக்கு கஸ்டமருக்கு வீட்டுக்கு போக மாட்டேன் இந்த மாதிரி பேசியே, ஏன்னா நமக்கு நம்மளால் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி வாசலில் நின்று அதெல்லாம் பேசிட்டு வந்துடுவோம். இப்போ 6 மாதம் அதான் நடைமுறை இருக்குது, கொரோனா காலத்துலேருந்து அதான் நடைமுறை இருக்குது. இப்போ வந்து இப்போ சித்த மருத்துவ குறிப்புகள் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ ஒரு சின்ன ஒரு குறிப்பு கேட்கலாமாயா? ஆ, கேளுங்க. அதாவது இப்போ அல்சர் வந்து அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஃபுட்ஸ் வந்து சின்ன குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு கூட, அதாவது ஒரு டீனேஜ் வந்தாலே வந்து அல்சர் வந்து ஃபுட்டு சாப்பிட்டாலும் அல்சர் ஆகுது, சாப்பிடாட்டாலும் அல்சர் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த குடல் பிரச்சனை? இதுக்கு தான் இப்போ அந்த ஆர்கானிக்குன்னு சொல்லி நம்ம நம்மாழ்வார்ன்னு சொல்லி இதை கொண்டு போனார். அது ரொம்ப டீப்பாக இருக்குது, அது அரசாங்கம் தலையிடவே மாட்டுக்கிறாங்க, கொஞ்சம் அக்கறை எடுக்க மாட்டுக்கிறாங்க. ஈவன் நம்ம ஒன்றிய அரசு கூட அது அக்கறை எடுக்க மாட்டுக்கிறாங்க. புட்டில் கலப்படம் வராமல் பார்த்துக்கணும், பசும்பாலை நேரில் சாப்பிட்ற மாதிரி அந்தந்த கிராமங்களில் இருந்து பசு பண்ணைகள் அமைச்சு பண்ணணும். அதை இப்போ அது பண்ண முடியாது, அது சிஸ்டம் இருக்குது இப்படி. ஆமாம், ஆனால் இப்போ இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு சித்த மருத்துவ குறிப்புகள் என்னங்க? உணவு தான் மருந்து. உணவு தான் மருந்து? மருந்து. அப்போ என்ன, ஆர்கானிக் ஃபுட் எடுத்தால் போதுங்க? ஆமாம், போனாலும் நல்லா பசிக்கும் போது சாப்பிட்ணும். இப்போ அலோபதி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, காலைல 8 மணிக்கு 9 மணிக்குள்ள சாப்பிட்றணும், மதியம் 1 மணிக்குள்ள சாப்பிட்ணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ள சாப்பிடணும். அப்படி இல்லை, சித்த மருத்துவத்தை புறையில் என்னுடைய அனுபவம், எனக்கு வயசு 65 ஆச்சு, 29/2/1957 பிறந்தேன், மொராஜா சாருடைய 8.5 வரும் என்ன அனுபவத்தை வரையும் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்ணும் சாலிட்டா. அந்த பசிக்கும் போது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நல்ல உணவு எடுக்கணும். அப்புறமாலும் வீட்டில் சமைச்ச உணவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். சிறு குழந்தைகளுக்கு கூட தண்ணீரை கூட இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய வரும்போது இந்த பித்தளை செம்பு பாத்திரத்தை தண்ணி வச்சு குடிக்கிறது, போர் வாட்டரை நேரடியாக நம்ம எடுத்துக்கிடுறது பூமியிலேருந்து, அதில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் என்ன பற்றிங்களோ நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அந்தந்த ஏரியாவில் உள்ள விளைபொருளை நம்ம சாப்பிடணுங்கிறது தான். ஸோ உணவே மருந்து. ஆமாம், ஒரு ஆர்கானிக் ஃபுட் எடுத்தால் நமக்கு வந்து உடம்பு. ஆமாம், ஆர்கானிக் ஃபுட்டுனா மாட்டு சாணத்தை வச்சு நம்ம சீதோசனை நிலையில் என்ன விளையுதோ அதை நம்ம சாப்பிட்ணும். ஓகே, நம்ம காஷ்மீர் ஆப்பிள் வாங்குறத விட நம்ம ஒரு பேரிக்கையாக சாப்பிடலாம். இதை தவிர்த்து வேறு என்னங்க உங்களுடைய ஆம்பிஷனாக இருக்குது? இளைஞர்களை ஆர்வப்படுத்தணும். எந்த விதத்தில் ஆர்வப்படுத்தணும், எந்த மாதிரி? விளையாட்டுத் துறையில் சின்ன சின்ன இப்போது நிறைய இடங்களில் இன்ஜினியரிங் முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் போகிறாங்க, நம்ம பிள்ளைகளும் இன்ஜினியர் ஆகணும், நம்மளாம் கஷ்டப்பட்டோம்னு சொல்லி ஒரு பெற்றோர் நினைக்கிறாங்க. அது தப்பு. அவனுக்கு என்ன திறமை இருக்கோ 10th ஒரு முடிவு பண்ணி
தொழில்நுட்ப கல்வியை கடத்து கொடுத்து அதில் கூட அவன் மேலே வரலாம். என்னுடைய கசின் பிரதர் கூட அவர் 10th ஒரு மார்க்கில் ஃபெயிலு, அவர் ஒரு 3 வருஷம் டிப்ளமா முடித்தார். அதுக்கப்புறமா அந்த டிப்ளமா முடிக்கல, அவர் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகி போச்சு. அப்புறமா பிஇ முடித்தார். பிஇ முடித்தோடனே கோல்டு மெடலிஸ்ட் வாங்குற அளவுக்கு எம்பிஏ பண்ணிட்டார். அதனால் சின்ன 10th முடிக்கும் போதே தொழில் கல்வியும் அவங்களுக்கு மூளைக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா இந்த வேலை இல்லை இன்றைக்கும் ப்ளம்பருக்கும் எலக்ட்ரிஷனுக்கும் தட்டுப்பாடாக தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க. ஆமாம், ரொம்ப அருமையான தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் மக்களே, ஐயா வந்து ஏகப்பட்ட சமூக தொண்டாற்றியிருக்காரு, ஏகப்பட்ட மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்காரு, அருமையான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.